தவறு நியூஸ் வியூவர்ஸ்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிவதி. இன்னைக்கு நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடித்த கோட் படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வர நம்ம மக்கள் படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. கோட் படத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய நடிகர்கள், பழைய நடிகர்கள் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. எதிர்பார்ப்புகள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்திருக்கு. முதல் முறையாக டிஏஜிங்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புகளை மக்கள் எவ்வளோ பூர்த்தி செஞ்சுருக்காங்க அதை பார்த்துட்டு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு வாங்க அவங்ககிட்டயே கேட்போம். படம் சூப்பராக இருந்ததுங்க, செம்மையாக இருந்தது. தளபதி தான் படமே, ஃபுல்லாக ஜோவியெல்லாம் செம்மையாக பண்ணியிருக்காரு. நம்ம வந்துட்டு சச்சின்லேயும் கில்லி ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் பார்த்த தளபதியை இந்த படத்தில் திரும்ப பார்க்கலாம். தளபதிக்காக தான் படமே. படம் ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாஸ் ஆகையில் அவரோட ஜோவியல்னஸ் வந்து நம்மளை அந்த ஒரு சீரியஸ்னஸ்குள்ளேயே கொண்டு போகாமல் ஒரு ஹாப்பியாகவே இருக்குது படம். டெஃபினட்டாக அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி தான், அந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்ன மாதிரி உண்மையாகவே கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணி சூப்பராக பண்ணிட்டாங்க படம். டிஏஜிங்லாம் தெரியவே இல்லை. லைக் மியூசிக் எப்படி சார்? மியூசிக் சூப்பராக இருந்தது. மியூசிக் வந்து செம்மையாக இருந்து யுவன் சங்கர் ராஜா வந்துட்டு புதுசாக போட்டிருக்க மியூசிக்கும் சரி, நிறையா வந்துட்டு அவரோட பழைய பிஜிஎம்ஸும் யூஸ் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வந்துட்டு அப்படியே ஒரு பிளெண்ட் பண்ணி செம்மையாக பண்ணியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜாவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. தலைலாம் வரலங்க. மகேந்திர சிங் தோனி அவர் அந்த ஒரு தலை மட்டும்தான் இருக்காரு படத்தில். தலை இருக்காரு, ஆனால் மகேந்திர சிங் தோனியாக இருக்காரு. கதையெல்லாம் நல்லா தான் இருக்குது. லாஜிக் ரெண்டு மணத்தில் இல்லை, மற்றபடி ஃபேமிலியாக ஒரு என்டர்டெய்னிங்காக பார்க்கலாம் படம். மனசுல நிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அந்த அஜித் படத்துல மங்காத்தா அந்த மாதிரி வர மாதிரிலாம் இல்லை. மற்றபடி நல்லா எல்லாமே என்டர்டெய்னிங்காக இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல நல்லா ஃபாஸ்டா போகுது, போர் அடிக்கல. அஜித்லாம் வரல, அந்த மியூசிக் மட்டும் தான் வரும். லாஸ்ட்டில் அந்த மங்காத்தா மியூசிக் மட்டும் வரும். அதான் அந்த படம் பாருங்கள், அது நம்ம சொல்லிட்டோன்னா உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் போய்டும்ல. நல்லா இருக்குண்ணா, ஒரு வாட்டி பார்க்கலாம். படத்தில் மியூசிக் வந்து மியூசிக் நல்லா இருக்கு, ஆனால் இன்னும் அனிருத் தான் நல்லா இருந்திருக்கும். இந்த யுவன் ஓரளவுக்கு ஓகே தான். படத்தில் டிஹெச்சி புதுசாக யூஸ் பண்ணியிருக்காங்க, அது எப்படி இருக்கு? ஆ ஓகேண்ணா, நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. படத்தில் தலை அஜித் வரதா சொல்லியிருக்காங்க? இல்லை இல்லை, அஜித் வரல. அவரோட இது ரெஃபரன்ஸ் மட்டும் இருக்கு. தலை வரல ஆனா தலை வந்திருக்காரு. செம்மையாக இருந்தது. மியூசிக் யுவன் ஆல்வேஸ் பிஜிஎம் கிங் வந்து யுவன் தான். செம்மையாக பண்ணியிருக்கேன். படத்தில் டிஏஜிங்னு புது மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது எப்படி இருக்கு? ஓகே, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. படத்தில் தலை அஜித் வர தான் சொல்லியிருக்காங்களே, ரெஃபரன்ஸ் இருக்குங்க, கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் இருக்குது. படத்தோட மொத்த கதை ஒரு வார்த்தை சொல்லுவீங்க? மொத்த கதைன்னா கதை சிம்பிள் தான், ஆனால் மாஸாக காட்டியிருக்காங்க. தளபதியை வேற லெவலில் காட்டியிருக்காங்க. படம் இது நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தையில் எக்ஸாம் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்குது. விஜய் வந்து பழைய விஜய் வந்து அப்படியே இப்போ புதுசாக வந்திருக்காங்க, அந்த கேரக்டர்லாம் இருக்குது. அப்புறம் வில்லன் விஜய் கேரக்டர் இன்னும் சூப்பராக இருக்குது. இன்டர்வல் பிளாக் இன்டர்வல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்பார்த்த அளவு இல்லை, இருந்தாலும் சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது, சிஎஸ்கே ஃபேன்ஸை ஃபுல்லாகவே இருக்கும். மற்றபடி மட்ட சாங்ஸ் ஒன்று இருக்குது, மட்ட சாங் பார்த்திங்கன்னா தேட்டரை கிழிச்சிருச்சு ஃபுல்லாக. செம்ம டான்ஸ் தான், என்ஜாய் பண்ணோம், நல்லா இருக்கு. படத்தில் மியூசிக் எப்படி சார் இருக்கு? நிறைய மிக்ஸ் மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்கு. இல்லை இல்லை, ஒரு ஒரு கேரக்டர் ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, அது அது ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. மியூசிக் சூப்பராக இருக்கு. தலை அஜித் வரதா சொல்லியிருக்காங்க? தலை அஜித் வரல, எஸ்கே வராரு, அஜித் வரல. அஜித்தோட பேர் மட்டும் இருக்கு, அவ்வளோதான். படத்தில் மியூசிக் வந்து மிக்ஸ் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. இல்லை இல்லை, பாட்டெலாம் இட் வாஸ் ஆக்சுவலி நைஸ், நல்லா இருந்துச்சு. அந்த விசில் போர்டு ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீனில் எல்லாமே நல்லா இருந்துச்சு. படத்தில் அஜித்லாம் வரல, வரும் சும்மா ரெஃபரன்ஸ் மட்டும் இருக்கு. நல்லா நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கலாம். த்ரீ இயர்ஸ் போர் போர் அடிக்காமலே சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு இருப்படம். கலர் ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கும், ஆனால் அவ்வளோவாலாம் இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ண தலையை இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஓகே தான், நல்லா தான் இருக்கும், இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் தலையை, ஆனால் பட் நல்லா ட்விஸ்ட்லாம் நிறைய வச்சு நல்லா இருக்கு படம் பார்க்கணும். ஆமாம் ப்ரோ, மியூசிக் இருக்குது, ஆனால் மங்காத்த அளவுக்கு பிஜிஎம்லாம் போடலை. அதுதான் ஒரு கதை மியூசிக்கை பொறுத்த வரைக்கும். பாட்டு அந்த மட்ட சாங்லாம் அவ்வளோவெல்லாம் நல்லா இல்லை. பட்டு கேரக்டர்லாம் சில இதெல்லாம் டிஸ் பண்ணி போட்டிருக்காரு, அது நல்லா இருக்கு. படத்தில் டிஏஜிங் சின்ன வயசு விஜய் அது ஓகே தான், ரொம்ப ஒரு மாதிரி ஃபேஸ் ஒரு மாதிரி காமிச்ச மாதிரி இருக்கு. ஓகே தான், நல்லா தான் இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு படம்.
நல்லா இருக்கு, நம்மளுக்கு எதுவுமே சகிப்பு தட்டல, நல்லா அருமையா பண்ணிருக்காரு. தளபதிக்கு டிஏஜிங்க தேவையில்ல ஆக்சுவலா சொல்ல போனோம்னா, இருந்தாலும் அதை பக்காவா பண்ணிருக்காரு. வேப்பி படத்துல அஜித் வரதா சொல்லியிருக்காங்க, அந்த எந்த ட்விஸ்ட்டுன்ட்டானு இது பண்ண ரிவீல் பண்ண விரும்பல. ஆனால் ரெண்டு ட்விஸ்ட் இருக்கு, ரெண்டு பேர் வராங்க கேமியோ. அது தலை அஜித்தா இல்லை வேற யாரா சொல்ல மாட்டேன், ஆனால் தலை அஜித்துக்கான ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு கண்டிப்பாக படத்தில், கண்டிப்பாக இருக்கு. படத்தோட கதை எப்படி இருக்கு? ஆஸ் யூஷுவல் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம், நீங்கள் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதிங்க. வரீங்களா, தளபதி என்ஜாய் பண்ணுறீங்களா? தளபதியை விட என்ன கேட்டிங்கன்னா, இளைய தளபதி நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க, அவ்வளோதான் பக்கா. நான் ரொம்ப சூப்பராக இருக்கேண்ணா, நாங்கள் எதிர்பார்த்துற வேறு ரொம்ப பல மடங்கு இருக்குண்ணா. அவர் என்னென்ன ப்ரெஸ் மீட்டிங்கில் அந்த ப்ரொமோஷனில் என்னென்ன சொன்னாரோ அது எல்லாமே ஸ்பாயிலர்னு நினச்சி நான் பயந்து தானே வந்தேன். ஆக்சுவலி சொல்ல போனால் அதில் எதுவுமே அவர் நிமிந்து சொல்லலாம், ஏன் நான் பேசுறது ஒருத்தராக இந்த பேர் சொல்லலாம், அந்தளவுக்கு ஒருத்தராக எடுத்திருக்கேன் நான் படம். படத்தில் மியூசிக் வந்து முன்னாடி நிறைய மிக்சடு ரிவ்யூ வந்துருச்சு, படத்தில் மியூசிக் எப்படி இருக்குது? மா மியூசிக் நான் தளபதி கண்ணுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மியூசிக் எங்களால் பெருசாக சொல்ல முடியாது, தளபதி மட்டும் தானே கண்ணுக்கு தெரியாது. படத்துக்கு மியூசிக் வந்து ஆவரேஜ் தான் ப்ரோ, ரொம்ப அந்த ஸ்க்ரீன் பிளே கற்ற மியூசிக் கிடையாது, கண்டிப்பாக இல்லை. ஒரு இடத்துலலாம் ஒரு விண்டேஜ் சாங் ஒன்று வரும், பழைய சாங் ஒன்று வரும். அந்த சாங்லாம் பார்த்தீங்கன்னா லைன் தான், இளையராஜா பாட்டுனாலே லிரிக் தான், லிரிக் என்ன சாப்பிடப்படாது கூட இவங்க பேஸ் போட்டு அந்த லைனே கேட்க விடாமல் ஓகே அது அவர் பண்ணியிருக்காரு. பட் படத்தோட ஸ்க்ரீன் பிளேக்கு இவனோட மியூசிக் கெப்பாசிட்டி பொறுத்து சொல்கிறேன் இதுக்கு ஆவரேஜ் தான். வேறு யாராவது பண்ணியிருந்தால் நல்ல மியூசிக் சொல்லிட்டு போயிடலாம், பட் இவன் கிட்ட நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம், இது ரொம்ப ஆவரேஜ். படத்தில் அஜித் வரதான் சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு? இல்லை இல்லை அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது, இல்லைனா அது எப்படின்னா தலை வருவார், தலைலாம் வரலை. பட்டு தலையோட ஒரு டைலாக் ஒன்று வரும், அது வந்து வர வேண்டிய இடம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கும், கரெக்டாக பர்ஃபெக்டான இடத்துல வச்சுருப்பாங்க. படத்தோட கதை எப்படி இருக்குது? கதை சிம்பிள் கதை தானா, உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை, நம்ம எடுத்து ரிவெஞ்ச் எடுத்துப்படலாம் அவ்வளோதான். பட் அது எப்படி எடுத்துருப்போம், சிம்பிள் கதையை மூணு மணி நேரம் மக்களை உட்கார வைக்க தான் பெரிய விஷயம், அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு விபி. ரொம்ப ரொம்ப என்டர்டெயின் பண்ணிட்டார் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும். எப்படி சொல்கிறது, படம் இந்த ஜனர் இந்த ஜனர் உங்களால் சொல்ல முடியாது, பக்கா கமர்ஷியல் மூவி, எல்லாருக்கும் பிடிக்கும். படத்தில் டிஏஜிங் புதுமை தெரிவிச்சு பண்ணுறாங்க, சின்ன வயசு விஜய் எப்படி காட்டி? ஐயோ இளைய தளபதி வந்து நாங்கள் சின்ன வயசில் பார்த்தது இல்லை, அந்த படம் ரசிகன் படம் ரிலீஸ் ஆகும்போது தான், அதுவே பெரிய சந்தோஷமாக இருக்கணும். ரசிகன் படம் டிஏஜிங் சொன்னாங்க, சரி ஃபஸ்ட்டு அந்த சாங்லாம் வரும்போது தளபதி பார்க்கும்போது என்னடா தளபதி இப்போ பண்ணி வச்சுருக்கீங்கன்னு ஒரு ஃபீலிங்காக இருந்தது அந்த ஃபஸ்ட்டு அந்த ஃபோர்ஸ் பார்க்கும்போது. ஆனால் படத்தில் பார்க்கும்போது தான் தெரியுது, ஏ தளபதி அந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்கீங்களா என்ற போல அப்படியே மாறிச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு பிடிச்சிடும்ல, ஒருத்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிச்சுன்னா முகம் நம்மளுக்கு பிடிக்கும், எவ்வளோ மொக்கையாக இருந்தாலும் நம்மளுக்கு பிடிக்கலாம். அந்தமாரி தான் தளபதி எப்பவுமே க்யூட்டு, பட் டிஏஜிங் பண்ண தளபதி முகம் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தாலும் அவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா யார் ராயம் சைக்கோ எங்கிருந்தா எத்தனால இருந்த நீ அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒத்தான பர்ஃபார்மன்ஸாக அந்த டிஏஜிங் லுக்கில் இருக்கிறதுனால அந்த டிஏஜிங் லுக்கு நீங்கள் மறந்துடுவீங்க. அது டான்ஸை மட்டும் யாரும் மறந்துடாதீங்கண்ணா, இந்தமாரி டான்ஸு இதுக்கப்புறம் யார் பண்ணுவான்னு சத்தியமாக தெரியல. இந்த அவர் என்ன வயசு, அவர் இந்த வயசில் இந்தமாரி டான்ஸு இதுக்கப்புறம் எவ்வளோ என்ன தமிழ் ரசிகர் எது நடிகர் எவ்வளோ பேர் வந்தாலும் சத்தியமாக இந்த அளவுக்கு அடிப்பா ஆடுவாங்களான்னு தெரியலண்ணா. அவர் என்னென்ன வயசாக என்னென்ன ஆறாரு அப்பா, சின்ன வயசு விஜயா இருக்கட்டும் பெரிய வயசு விஜயா இருக்கட்டும் அந்த அளவுக்கு ஆடி இருக்காருண்ணா. படத்தை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணும் எப்படி சொல்லுவீங்க? சாட்டிஸ்ஃபைடு ப்ரோ. இருக்கு படத்தில் தலை அஜித் வரதா சொல்கிறாங்களே, எப்படி வந்து பாருங்கள், வந்து பாருங்கள், அது சொல்ல மாட்டேன், வந்து பாருங்கள்.